ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எங்கே வேணாலும் டக்குன்னு ஃபட்டாஃபட்டா ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் போட்டு கச்சிதமாக கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கலரை பார்த்தோன்னே டெம்டிங்காக இருக்குல்ல, அந்தளவுக்கு இதோடைய வாசனையும் சரி இந்த கருவேப்பிலையுடைய மருத்துவ குணமும் சரி நம்மளை உடனே செஞ்சு டக்குன்னு சாப்பிடு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கருவேப்பிலை சாதத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன், அயன், விட்டமின், அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல ரிச்சான மினரல்ஸ் எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயங்களில் ஒன்று. இந்த கருவேப்பிலை சாதத்தில் என்னென்னலாம் பொருள் போடணும், அது எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத டக்குன்னு போயிட்டு பட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு மெயினான ஹீரோவோட இன்ட்ரோவை இப்போ நான் கொடுக்குறேன். இவங்க தான் அது. ஸோ இப்போ நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து கடாயில் வரட்டாக வறுக்கணும். சூடு நல்லா கருவேப்பிலையில் ஏறுற அளவுக்கு மெதுவாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு, கரண்டி வச்சு லைட்டாக வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா முதல் நாளே நல்லா வெயிலில் போட்டோ அல்லது நிழல் காய்ச்சலாவோ உலர்த்தி எடுத்துக்கோங்க. உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி சுத்தம் பண்ண உருட்டு உளுந்து, 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, உடச்ச கடலை எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 கப் உளுந்துக்கு 1 கப் பொட்டுக்கடலைன்றது சரியான காம்போவாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன நெல்லி அளவுக்கு புளி, 1 10 வெள்ளைப்பூண்டு, நல்லா கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி வச்சுருக்கேன், அது ஒரு சிட்டிகை அளவுக்கு தேவைப்படும். வர மிளகாவையும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மிளகா வெயிலில் போட்டு நல்லா காஞ்ச, நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மிளகாவாக இருக்கணும். அப்போ தான் இந்த பொடி கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல், வண்டு வராமல், பூச்சி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை நல்லா மொறு மொறு மொறுன்னு அப்படியே நல்லா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு சின்ன குண்டானுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் வரட்டாக உளுந்தையும் கொட்டி விட்டு மெதுவாக லேசாக செவக்கிற அளவுக்கு நல்லா வந்து வறு கொடுத்துடலாம். இந்த உளுந்து வறுபடும் போதே கூட கொஞ்சம் கட்டி பெருங்காயத்தில் 1 கட்டியையும் சேர்த்து போட்டுடலாம். எல்லாமே சேர்த்து மொத்தமாக அரைப்பட போகிறதால இந்த பெருங்காயத்தை நான் ஃபஸ்ட்டே போட்டுறேன். அப்போ தான் இந்த சூட்டுக்கு அது பொரிஞ்சு வரும். பொட்டுக்கடலையும் சேர்த்து போட்டு கூட கொஞ்சம் புளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் 15 நம்பர்கிட்ட சேர்த்துருக்கேன். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு, இந்த குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 18 மிளகாய் வரைக்கும் நம்ம போடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே முருக வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி விட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இது எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு நமக்கு அரைக்கும் போது நல்லா வந்து பவுடராக வரும். சூட்டோட போட்டு அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பிசுபிசுன்னு ஒட்டுற மாதிரி ஆயிரும், நல்லா ஆறட்டும். நல்லா ஃபேன் காற்றுல போட்டு நல்லா ஆறிடுச்சு. கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா விலக்கி கவுத்துற மிக்சி எடுத்து அதில் போட்டு இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சாக நான் திரிச்சு எடுத்துக்கிறேன். மொத்தமாக அரைச்சோம்னா ரொம்ப வந்து மிக்சியும் சூடேறிடும், பவுடரும் அந்த அளவுக்கு கொள்ளாது. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சு ஃபைனலாக நம்ம தனியாக ஒரு குட்டி குண்டானில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது பேட்சையும் இதே போல் மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமுமே ட்ரையாக இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற மிக்சி, அந்த கரண்டி, கடாய் எல்லாமே ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இந்த பக்கம் வந்துடவே கூடாது. அந்தளவுக்கு ட்ரையாக இருந்தால் தான் இந்த பொடி ரொம்ப பக்குவமாக பல நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போல்லாம் இன்ஸ்டண்ட்டாக தேவையோ அப்போல்லாம் நம்ம ரைஸில் போட்டு கிளற முடியும். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து இந்த பவுடரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கம கம கமன்னு சூப்பரான கருவேப்பிலை சாதத்துக்கு சூப்பரான பொடியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டண்ட்டாக எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ரைஸ் மட்டும் நல்லா சுட சுட வடிச்சுட்டு நல்லா கம கமன்னு நெய்யை எடுத்து ரைஸில் போட்டு இந்த கருவேப்பிலை பொடியில் நல்லா 2-3 ஸ்பூன் அள்ளி தாராளமாக போட்டு அப்படியே சாதத்துக்கும் வலிக்காமல் பொடிக்கும் படாமல் அப்படியே கிளறி பிசைஞ்சு அந்த நெய் மனத்தோடு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டி பாருங்களேன், அடடா இதை விட வேறு என்ன வேணும் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நமக்கு நெய்யெல்லாம் செட் ஆகாது, ஏன்னா எப்போவுமே காரக்குழம்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாமே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டே நம்மலாம் பழக்கப்பட்டது. அதனால் இந்த ரைஸுக்கு நான் நல்ல சூடான இந்த சுடு சோத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை பொடியை போட்டு விரவி அப்படியே தான் சாப்பிட போகிறேன்.
கூட தொட்டுக்கிறதுக்கு நல்ல சூப்பரான காரசாரமான உருளைக்கிழங்கு தொக்கு, உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு சிப்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொட்டட்டோ ரிலேட்டடான ஐட்டத்தை வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டக்கராக இருக்கும். எத்தனை பேருக்கு கட்டு சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம், புதினா சாதத்தோட உருளைக்கிழங்கு துவையல், இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சு சாப்பிட பிடிக்கும். பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் ஒரே காம்பினேஷன் வேவ் லென்த் ஒத்து வருது அப்படின்னு. ஸோ கமெண்ட்ல மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு வாய்க்கு அழகாக கருவேப்பிலை சாதமும் கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு தொக்கும் சேர்த்து போட்டு வாயில் போட்டு மென்று தின்னும் போது அடடா, அது அப்படியே தொண்டையில் நழுவி அழகாக வயிற்றுக்குள்ள போய் துபுக்கடின்னு விழுகும்போது அப்பாடி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பரம திருப்தி. இந்த கருவேப்பிலை சாதத்தை நம்ம நல்லா கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, நல்ல கை நிறைய ஒரு ரெண்டு வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு லைட்டாக அப்படியே தாளித்து இந்த ரைஸையும் கொட்டி விட்டு இந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்து பரபரன்னு தூவி கரண்டியை வச்சு ரைஸ் உடையாமல் இப்படி அப்படின்னு கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்களே அந்த ரெசிபி, அந்த சூப்பரான ஜம் ஜம் தாளித்த கருவேப்பிலை ரைஸ் ரெடி. ஸோ இப்போ நான் படபடன்னு அரைச்ச உடனே சுட சுட சாதத்தில் போட்டு டேஸ்டிங்க்கு பார்க்கலான்னு எடுத்தா ஒரு ஃபுல் பிளேட்டே சாப்பிட்டு லஞ்சே முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சும்மா தரமாக இருந்தது. நீங்களும் தாளிப்பு போட்டோம் அல்லது தாளிப்பு போடாமல் ரெண்டு மெத்தட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சாதத்தோட இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்னொரு சாதமும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது வந்து என்னென்னா புளியோதரை. இந்த புளியோதரை மிக்ஸு கிட்டத்தட்ட கோயிலில் நீங்கள் சாப்பிட்ற அதே ஃப்ளேவரில் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது இந்த மெத்தடை மாற்றவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அல்வா மாதிரி என்ன பிரிஞ்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லைங்க, 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம பக்குவமாக கண்ணாடி பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வந்துட்டு வெளியூரில் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி புளியோதரையுடைய மிக்ஸெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு இது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவாமிர்தமாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தாளிப்பு போட்ட கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட அவுட்புட் இந்த மாதிரி தான் வந்தது. பட் எப்படி இதை மேக் பண்ணுன்றத வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு. ஸோ லைட்டிங் இல்லாமல் நம்ம என்னத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் முடிக்கிற டைத்தில் தான் இந்த கரண்ட்டே வந்தது. சரி ஓகே, அட்லீஸ்ட் கிளறதையாவது நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கிளறிட்டு இருக்கேன். உங்களுக்காக கொஞ்சம் பொடியையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கலாக ஜம்முன்னு செய்யலான்னு அடிஷ்னலாக கொஞ்சம் கருவேப்பிலை பொடியையும் போட்டு ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதில் அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய், கடுகுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், வெள்ளைப்பூடு, கூடவே இந்த கருவேப்பிலை பொடி, நெய், இதெல்லாமே போட்டு சுட 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 சாதத்தையும் போட்டு நெய் ஊற்றி அப்படியே கரண்டிக்கும் வலிக்காமல் ரைஸும் உடையாமல் பக்குவமாக பத்திரமா அப்படி ரெண்டு கிளறு இப்படி ரெண்டு கிளறுன்னு கிளறி எடுத்து போட்டு தட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தட்டு டக்குன்னு காலியாயிரும். அந்த அளவுக்கு சாப்பாடு சும்மா ஜம்முன்னு செம்மையாக இருக்கும். கருவேப்பிலை சாப்பிட்றதால நமக்கு நல்ல ஒரு இரும்பு சத்து கிடைக்கும், முடி நல்லா நீளமாக வளரும், கருகருன்னு இருக்கும், இளநர வராது, நல்ல அடர்த்தியான ஆரோக்கியமான கேசம் கிடைக்கும், விட்டமின் நிறைய இருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, வெள்ளைப்பூண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை தரக்கூடியது. இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் பிடிச்ச உடனே நீங்களே சொல்லுவீங்க, இவ்வளோ நாளாக மெட்ரோ மெட்ராஸை நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே பண்ணி வச்சுக்கலாம், இன்னும் சூப்பரான வீடியோஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸ்டே டியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்.